நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் இவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இவங்க என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கலாம் இவங்க என்னென்ன நட்சத்திர விருட்சம் அவங்க வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா வாரத்துக்கு நம்ம மூணு மூணு நட்சத்திரங்கள் தான் கவர் பண்ணுறோம் நண்பர்களே ஒருவேளை அந்த மாதிரி இது டீட்டெயில் வேணும்னு கேட்குறவங்க கீழே ஃபுல்லாகவே நான் இதை இது முடித்த உடனே நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன் விருப்பமாக இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்தோட பலனையும் பார்த்துக்கோங்க அதுக்குள்ள வழிபாடையும் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி கணக்கில் வரக்கூடிய இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட தன்மையில் வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா இந்த வின்னிங் டங்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வின்னிங் வார்த்தைகள் மூலமாக ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜாதகங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்க வார்த்தைகள் மூலமாக ஜெயிச்சிருவாங்க இதுவே பாதகமான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ன ஆகிடும்னா அவங்க வார்த்தைனாலேயே கோபத்துனாலேயே சில முக்கியமான பெரிய விஷயங்களை இழக்கக்கூடிய தன்மைகள் கூட இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த எதிர்மறையான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இதில் நான் சொல்லக்கூடிய இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய வழிபாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர விருட்ச வழிபாடுகள்னு வரும்பொழுது செங்காலி மரம் இந்த செங்காலி மர விரக்ஷத்தை வந்து தலை விரக்ஷமாக நினச்சி நீங்கள் இதை என்ன நினச்சிக்கணுமோ உங்களுக்கு அது வந்து தலையை காப்பாற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு மனசார நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு கோயில்லையோ அந்த கோயிலில் சொன்னீங்கன்னா ஏதாவது இடம் இருக்கக்கூடிய கோயிலில் சொல்லிவிட்டு இதை நான் நட்டுறேன் நீங்கள் பராமரிப்பு பண்ணுங்கள் நான் வாரத்துக்கு ஒரு தடவை வரேன் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை வரேன்னு இதை நீங்கள் செய்ய 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 திருவாதிரை நட்சத்திரம் உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறவங்களுக்காக கூட நீங்கள் நட்டு வைக்கலாம் இந்த மரத்தை இதை நீங்கள் செஞ்சிட்டு அதுக்கு தண்ணி விட்டு விட்டு வர வர அது துளிர் விட்டு வந்தாலும் நல்லபடியாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டிலேயே நல்லா தோட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுனால் தாராளமாக நீங்கள் வந்து செங்காலி மரத்தை வந்து தாராளமாக வீட்டில் நடலாம் நட்டுட்டு அதை உள்ள தண்ணியை விட்டுட்டு விட்டு அது விட்டு வளரும் பொழுதே நெகட்டிவான விஷயங்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரம்னு கிடையாதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரத்துக்குமே பாசிட்டிவான விஷயங்களும் உண்டு வேறு மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவ் இல்லாத தன்மைகளும் உண்டு அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன வழிபாட்டில் இதுவும் ஒரு வழிபாடு இதோட சேர்த்து இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க மாற்று மொழி சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக தொழிலில் இருக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி வெளிநாடுக்கு போய் மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஒரு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய அமைப்புகள்லேயும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு யோகம் உண்டு இதுக்குள்ள வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்பயுமே வந்து ஆருத்ரா வழிபாடு ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதும் அதாவது திரு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து நடராஜரை வழிபட்டுட்டு வர்றதும் நட்ராஜை பத்து படிச்சுட்டு வர்றதும் அதே மாதிரி உக்ரமான வழிபாடு பண்ணுறதும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஏன்னா ராகு பகவானோட சாரத்தில் வர்றதுனால நட்சத்திர இதில் வர்றதுனால இது என்ன ஆகும்னா திருவாதிர நட்சத்திரத்தோட தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்கை தே துர்காதேவியை வழிபடுறது காளி தேவியை வழிபடுறது பிரத்யங்கரா தேவியை வழிபடுறது வாராகி அம்மனை வழிபடுறது இந்த மாதிரி அதே மாதிரி நரசிம்ம சுவாமியை வழிபடுறது அதாவது நரசிம்ம மந்திரங்கள் அதுவும் நேர்கோடு நரசிம்மர்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டுங்க இந்த நேர்கோடு நரசிம்ம சுவாமி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் நரசிம்ம சுவாமியோட காயத்ரியை டெய்லி செஞ்சுட்டு வர்றதும் ராகு கால நேரத்தில் துர்காதேவியை வழிபடுறது சுவாமியை வழிபடுறது சரபேஸ்வரர் வழிபடுறது மாதிரி ஒரு உக்ரமான தேவதா வழிபாடு பிரத்யங்கரா தேவியை வழிபடுறது இந்த மாதிரி வழிபாடுகள் செய்ய செய்ய செய்யவே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி வரக்கூடிய தன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஹா லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளும் இந்த டிப்ரெஷன் சம்மந்தமான விஷயங்களும் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டியது யாரை வழிபடணும்னா விநாயக பெருமான வழிபட வழிபடவே இவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் குறையக்கூடிய தன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களில் இந்த டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வரக்கூடிய ராகுகால நேரத்தில் இவங்க செய்ய வேண்டிய Yeah. you. பரிகாரம் இதை பரிகாரமாக நினச்சி செய்யுங்க கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பை எடுத்து வச்சுக்கிறது அந்த கல்லுப்பில் என்ன பண்ணுங்கன்னா படிகார கல்ன்னு இருக்குங்க அந்த படிகாரக்கல்லை எடுத்துக்கிறது அந்த படிகாரக்கல்லை எடுத்துகிட்டு லைட்டாக நுணுக்கிக்கணும் அதை உடச்சிங்கன்னா நுணுக்கிக்கலாம் அதை நீங்கள் எடுத்துக்கிறதும் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா மிளகு மிளகு எடுத்துக்கோங்க கரு மிளகு எடுத்துக்கோங்க அந்த கரு மிளகை இது பண்ணிவிட்டு உடச்சிட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை தலையை வைஸ் மூமெண்ட்டில் சுற்றுறது இதை நீங்கள் சுற்றிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு போடுற தண்ணியிலையோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேசினில் போட்டு கழுவி விட்டுட்டு வர்றது இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ராகுகால நேரத்திலையும் செய்யலாம் இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் சாயரட்சை நேரத்தில் செஞ்சுட்டு வர்றதும் நீங்கள் பிறந்த நாளில் பிறந்த நாள்னா சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஏதோ ஒரு நாளில் இருக்கும் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வர 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 வரவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே இதோடு சேர்த்த சிவனடியார்களுக்கு எவ்வளோ கோளோ உதவிகள் செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த மிருகசிரிட சாரி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு உங்களால் ஆன உதவிகள் என்ன மாதிரி உதவிகள் இப்போ எத்தனையோ பொருளாதார ரீதியான பின்னடைவு அடைஞ்ச அவங்களுக்கு போய் உதவிகள் செய்கிறத அவங்களை படிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னா அந்த தீய சிந்தனைகளுக்கு போகாமல் இருக்கும் ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய அதாவது தன் சூசைட் சம்மந்தமான சாத்தாட்ஸ் வர்றது அதே மாதிரி மனசில் மனசு ரீதியாக ரொம்ப ஃபெட் அப் ஆகக்கூடிய டக்கு டக்குன்னு சில முடிவுகள் எடுத்துருவாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஏழு வயசுலேருந்து இந்த மாதிரி சிந்தனைகளில் ஒரு வேலை இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறதோ அவங்களுக்கு ஏதாவது துணிமணிகள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதோ அடாப்ட் பண்ணுறதுன்னா அவங்க படிப்பு செலவு நீங்களாக போய் பார்க்குறதோ அந்த குழந்தைகளோடு இருக்கிறது இந்த ஏழு வயசுலேருந்து பத்து வயசு குழந்தைகளுக்குள்ளே இருக்கிறது தன்மைகளும் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அன்பர்களே அதோடு சேர்த்து நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டுன்டே வர்றதும் அதாவது நீங்கள் பிறந்த நாளில் சனிக்கிழமையிலேரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில் மீனாட்சி அம்மனை வழிபட்டுன்டே வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றங்கள் வரும் குறிப்பாக இந்த திருவாதரை நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யினா அதாவது பணக்கார விவசாயிகள் சொல்லலைங்க ஜென்ரலாக விவசாயிகள் இன்னிக்கெல்லாம் பணக்காரங்களே இல்லை பட் நான் சொல்றது ரொம்ப ஏழாக கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வாங்கி கொடுக்குறது வெள்ளாடு கருப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த வெள்ளாடு வாங்கி கொடுக்கற கூடிய தன்மைகளும் இன்னும் வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு வந்து நாட்டு பசுமாடியா இருக்காது தானம் பண்ணிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சம் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கிடைக்குதுங்கிறது உண்மை ஸோ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்பாடோட கவனத்தோடு பண்ணிட்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது டெய்லியே நம்ம செய்யணுங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிற விஷயம் கிடையாது டெய்லி நல்லா இருக்கக்கூடிய காலங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி உங்களுக்கு தசாநாதன் என்ன நடக்குது புத்திநாதன் என்ன நடக்குதுங்களுக்கு உள்ள வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அது மூலமாக பரிகாரங்களும் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு விஜய் சேத்து நாராயணன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அன்பர்களே நாளை தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்